ஹலோ கைஸ் வெல்கம் டு ஜிஎம்டி டேக் நான் தான் உங்கள் ஜிஎம்டி டேக் சரத் பேசுகிறேன் இன்னைக்கு வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போறோன்னா ராமர் சீதா அதாவது ரெட் கஸ்டர்ட் ஆப்பிள் இதை பற்றி நிறைய பேருக்கு தெரியும்னு நான் நினைக்கிறேன் நாம் நார்மல் சீதா மாதிரி தான் பட் அதை விட இதோட பலன்கள் கொஞ்சம் அதிகங்க அதை விட பழமும் கொஞ்சம் பெருசாக இருக்கும் இதுக்கு ராமர் சீதாக்கும் நாட்டு சீதாக்கும் இன்னொரு டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மரங்கள் வந்து ராமர் சீதா வந்து நல்லா படர்ந்து வளரும் அதாவது நார்மல் சீதாவோட நல்லா படர்ந்து வளரும் பழங்கள் வந்து கொஞ்சம் அதை விட பெருசாக இருக்கும் இது வந்து மருத்துவ குணம் கொஞ்சம் அதிகமாகவே உள்ளது பழமும் கொஞ்சம் நான் உள்ளே வந்து அதிகமான ஊன்கள் இருக்கும் இப்போ நார்மல் வீட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா விதையிலாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இதில் வந்து நல்லா ஊண்கள் அதிகமாக இருக்கும் இது நல்லா வறட்சியை தாங்கி வளரக்கூடிய ஒரு மரம் தான் நல்லா நீங்கள் வந்து ரொம்ப இதுக்கு தண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது நல்லா வறட்சியை தாங்கி வளரும் அதுவே வந்து மழை காலத்தில் வந்து நம்மளுக்கு நல்லா பலன் கொடுக்கக்கூடிய ஒரு மரம் தான் இப்போ இதை பாருங்கள் இந்த வீடியோவில் தெரியும் பார்த்தீங்களா இது எங்கள் வீட்டில் இருக்கிற ஒரு செடி ஒரு நாலு செடி வச்சுருக்கோம் இன்னும் ஒரு ஒரு வருஷம் ஆயிரும் காய்க்கு வரக்கு இப்போ இந்த மரம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இது வந்து பெரிய மரம் இது வந்து ஒரே ஒரு மரம் இருக்கும் பட் நல்ல ரிசல்ட் ஒரு மரத்தில் வந்து இப்போது நம்ம விற்கும் சேல்ஸ் அப்படின்லாம் எதுவும் கிடையாது பட் வீட்டு தேவையை நல்லா பூர்த்தி பண்ணுங்கள் நீங்கள் வந்து கரெக்டான அந்த ஸ்டேஜ் வரப்போய் நீங்கள் பொறிச்சு ஒரு தவுடோ இல்லை அரிசியெல்லாம் இருந்தால் அப்படின்னா நீங்கள் போட்டு அதில் மூடி வச்சிட்டிங்க ஒரு நல்லா பழுத்துரும் நல்லா டேஸ்ட் இருக்கும் நல்லா நார்மல் சீத்தாவோட ஊன் வந்து அதில் அதிகமாக இருக்கும் இப்போ நார்மல் சீத்தாவில் விதைகள் அதிகமாக இருக்குது இது அதே மாதிரி அதை விட கொஞ்சம் பெருசாக இருக்கும் பழங்கள் நல்லா ஒரு அதில் நிறைய சத்துக்களும் அதிகமாக இருக்குதுங்க நார்மல் சீத்தாவோட இதை வந்து நீங்கள் முழு விவசாயமாகவும் பண்ணுறவங்க பண்ணுறாங்க அதாவது வந்து ஒரு சும்மா ஒரு ஒரு வயல் மட்டும் வச்சு ஒரு வீட்டு செலவுக்காக இந்த பழங்களை கொடுத்து வீட்டு செலவுக்கு ஒரு யூஸ் பண்ணுறவங்களும் இருக்காங்க இல்லை வீட்டு மாடி தோட்டம் அது மாதிரி சாரி மாடி தோட்டங்கிற வீட்டு தோட்டத்திலேயே வச்சுக்கலாங்க மாடி தோட்டத்தில் வளர்த்துறது கொஞ்சம் கஷ்டம் தான் வீட்டு தோட்டத்தில் நீங்கள் நல்லா வச்சுக்கலாம் வீட்டில் கொஞ்சம் இடம் இருக்குது அப்படின்னாலும் இதை நீங்கள் நல்லா வச்சுக்கலாம் வணிக ரீதியாக அப்படின்னா ஒரு ஒரு வயல் ரெண்டு வயல் வச்சுக்கலாம் உங்கள் மார்க்கெட் ப்ளேஸை பொறுத்துங்க ரொம்ப அதிகமாக வைக்காமல் ஒரு ஒரு பத்து பர்சன்டேஜ் ஃபஸ்ட்டு வச்சுருந்து பார்த்து அதோட ரிசல்ட் எப்படி இருக்குது டிமாண்ட் எப்படி இருக்குதுன்னு பார்த்து நீங்கள் இது பண்ணிக்கலாம் சேல்ஸ் பண்ணிக்கலாம் ஆனால் நல்லா தெரிஞ்சுக்குங்க நார்மல் சீத்தாவோட வேல்யூவும் அதிகம் நல்ல ரேட்டு டிமாண்டு நீங்கள் வேணால் போய் பாருங்கள் கட்டாயமாக எல்லாம் இதெல்லாம் வச்சுருப்பாங்க பழமுதீன் சோலைகள்லாம் வச்சுருப்பாங்க இதோட ரேட்டும் நார்மல் சீதா ரேட்டும் கேட்டிங்கனாவே தெரியும் பட் அதுலேருந்து நீங்கள் ஒரு ஃபஸ்ட்டு ஒரு பத்து செடி பதினஞ்சு செடி வச்சு பார்த்துட்டு அதோடய டிமாண்ட் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு நீங்கள் ஆரம்பிக்கலாம் ரெண்டு மரம் இருந்தால் போதுங்க இப்போ எங்களது ஒரு மரம் தான் இருந்தது நான் இல்லைங்களா வீடியோவில் அந்த ஒரு மரம் தான் இருந்தது பட் எங்கள் வீட்டு தேவைக்கு உண்மையாலுமே அது நல்லா இதாக இருந்ததுங்க போன வருஷம் கொஞ்சம் காய் கம்மி பட் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா நல்ல காய் இப்போ கொஞ்சம் வரலாம் காய் அடங்கிருச்சு பட் இந்த வருஷம் நல்ல காய்ங்க நல்ல ஒரு வீட்டு தேவைக்கு நான் உண்மை உண்மையாலுமே ஒரு நல்ல ஒரு இதுதான் நல்ல சத்துக்கள் அதிகம் இதில் பராமரிப்பு அப்படின்லாம் சொல்லிவிட்டு எதுவுமே கிடையாதுங்க நீங்கள் வந்து பழங்கள் மட்டும் கரெக்டாக அந்த டைமுக்கு போச்சிங்கன்னா போதும் மெத்த டைமில் கொஞ்சம் வந்து ரொம்ப மேலே மரம் போயிடுச்சு அப்படின்னா கொஞ்சம் மறுபடியும் வெட்டி விட்டிங்கன்னா மறுபடியும் வந்து காய்க்கும் ரொம்ப அதிகமாக வளர்ந்தது அப்படின்னா ஒரு நாலடி மட்டும் விட்டுட்டு நீங்கள் வெட்டி விட்டிங்கன்னா மறுபடியும் அது தலைஞ்சி வந்து காய்க்க ஆரம்பிச்சிரும் காலத்தில் வெட்டுறது கொஞ்சம் சிறந்ததுங்க கொஞ்சம் மரங்கள் வந்து கருகாமல் இருக்கும் இடமும் கொஞ்சமாக இருந்தால் போதும் இப்போ நீங்கள் ஒரு பத்து மரம் வைக்கிறீங்கன்னா நாலுக்கு நாலு வச்சு வச்சிங்கனாவே போதும் கீழெல்லாம் சைடில் அறக்கி விட்டிங்கன்னா அப்படியே மேலே போய்க்கும் ஒரு மூணு வருஷம் ஒரு நாலு வருஷம் அழித்து நல்லா காய்ச்சி முடிச்சதுக்கப்புறம் நல்லா மேலே ரொம்ப போயிடுச்சுனால அடி வெட்டி விட்டிங்க அப்படின்னா அப்படியே தலைஞ்சு வந்து நார்மலாக காய்க்க ஆரம்பிச்சிரும் இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பரவலாக எல்லா இடத்துலையுமே இருக்குங்க ஓரளவுக்கு எல்லா இடத்துலையுமே நல்லா வளரும் எல்லா மண்ணிலையுமே சிறந்து வளரும் என்ன அப்படின்னா கொஞ்சம் கிளைமேட் சேஞ்சு மட்டும் பார்க்கணும் மத் மற்றபடிக்கு எல்லாமே வந்துடுங்க முடிஞ்ச வரைக்குமே அதாவது இப்போ காய்கள் கட்டாயமாக காய்க்கும் என்ன அப்படின்னா மண்வாக்கை பொறுத்து கொஞ்சம் கா அந்த காயோட வீரியம் கொஞ்சம் அதிகமாகவும் கம்மியாகவும் இருக்கும் ஒரு மா இப்போது செம்மண் பூமியெல்லாம் அப்படின்னா நல்லா காய்க்கும் களிமண் பூமியெல்லாம் நல்லா காய்க்கும் மணல் பூமி அப்படின்னா கொஞ்சம் தண்ணி ஏன்னா மணல் பூமிங்கிறப்ப ரொம்ப வறட்சியாக இருக்குன்னா கொஞ்சம் தண்ணி அதிகமாக கொடுக்குற மாதிரி இருக்கும் ஸோ உங்கள் பூமியை பொறுத்து பட் நான் கட்டாயமாக காய்க்குங்க இப்போ இந்த செடி பார்த்தீங்கன்னா நர்சரியில் எல்லாத்துலேயுமே கிடைக்குது இப்போ நீங்கள் வந்து ஒரு ஒரு இதாக பண்ணுறீங்க விவசாயம் அதாவது வியாபார ரீதியாக பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ ஒட்டு செடியெல்லாம் இதுலேயுமே ஒட்டு செடி வந்துடுச்சுன்னு சொல்கிறாங்க பட் நான் நேரில் பார்த்ததுல பட் கொஞ்சம் விசாரிச்சு பாருங்கள் நானே விசாரித்து பார்க்குறேன் ஒட்டு செடி வாங்கி வைக்கிறது கொஞ்சம் சிறந்தது இல்லை ஒட்டு செடி இல்லைனாலும் நீங்கள் செடியை வாங்கி வைக்கலாம் இல்லை நான் வீட்டு தேவைக்குதான் அப்படின்னா நீங்கள் ஒரு பழமாக வாங்கிட்டு வந்து அதை நீங்கள் சாப்பிட்டு அதை விதைகளை முளைக்க போட்டிங்கன்னாவே நல்லா முளைச்சிக்கும் இதுக்கு நீங்கள் செடி காசு போட்டு வாங்கணுங்கிறது கிடையாது நீங்கள் ஒரு செடி முப்பது ரூபா போட்டு வாங்கினோம் அப்படின்னா நீங்கள் ஒரு காய் வாங்கினீங்கன்னா இதில் ஒரு பத்து இருபது செடி கொண்டு வந்துடலாம் அதுக்கு மேலேயே கொண்டு வரலாம் ஸோ வீட்டு ரீதியாக வச்சிருக்கேன் இல்லை நான் வணிக ரீதியாக பண்ணுறனாலும் நீங்கள் நல்லா பெரிய பழமாக வாங்கிட்டு வந்து நீங்கள் முளைக்கி போட்டு அப்படியே பண்ணலாங்க அப்புறம் வே வேறு க்ரீன் பேக் இருந்தால் க்ரீன் பேக்கில் போட்டு முளக்கி வைக்கலாம் ஃபஸ்ட்டு முளைக்கி வச்சுட்டு அப்புறம் எடுத்து நீங்கள் அதை காட்டுக்குள்ளே நடவு செய்யலாம் வழக்கம் போல் நம்ம சொல்கிற மாதிரி ரெண்டுக்கு ரெண்டு குழி எடுத்துக்கோங்க அப்புறம் தொழுவுற இருந்தால் கொஞ்சம் போட்டு நடவு செஞ்சிடலாங்க இதுக்கு அதிகமாக வேறு எதுவும் இப்போ உரங்கள்லாம் எதுவும் தேவையில்லை ஸ்டார்டிங்கில் ஒரு டைம் தொழுரை போட்டிங்கன்னாவே போதும் ரொம்ப மண் வந்து சத்து இல்லாத மண் ஓட மண் மாதிரி மண் அப்படின்னா நீங்கள் அப்பப்போ ஏதோ ஒரு உரங்கள் கொடுக்கலாம் அப்படின்னா கொடுக்கலாம் பட் அதிகமாக இது தேவைப்படாது இது அதுவே ஆட்டோமேட்டிக்காக வளரக்கூடிய ஒரு மரம் தாங்க செல்சியஸ் வந்து பதினேழுலேருந்து ஒரு இருபத்தேழு செல்சியஸில் இருந்தால் சிறந்ததுங்க நல்லா வளரும் இதோட முக்கியமான பலன்கள் வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட் அட்டாக் வர்றது ரொம்ப குறைக்குதுன்னு சொல்கிறாங்க நல்லா கேட்குது இப்போ இங்கே வந்து இந்த இலைகள் பழம் இல்லைனா கூட அது இலைகளை வாங்கிட்டு போகிறாங்க நிறையா வந்து எனக்கு தெரிஞ்சு எங்கள் வீட்லேயே வந்து ரெண்டு மூணு பேர் வாங்கிட்டு போயிருக்காங்க வாங்கிட்டு போய் அதை கொதிக்க வச்சு அதோட தண்ணியை குடிப்பாங்களாமா ரொம்ப நல்லது சுகருக்கெல்லாம் நல்லா கேட்குதுன்னு சொல்கிறாங்க கேன்சருக்கு ரொம்ப அற்புதமான மருந்துங்க அது எனக்கே தெரியும் நீங்கள் நீங்கள் கூகுளில் தனியாக போட்டு பாருங்கள் வேணாம் இந்த ராமர் சீதாவோட பலன்கள்னு சொல்லி நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வரும் மெயினாக அதில் போட்டிருக்கிறது கேன்சருக்கு தான் போட்டிருப்பாங்க நல்ல ஒரு இதாக கேட்குதுன்னு சொல்கிறாங்க இலைகள்லேருந்து எல்லாமே கேட்குதாம்மா பட் கேன்சருக்கு எனக்கு தெரிஞ்சு கேன்சருக்கு நல்ல ஒரு பலன் தரக்கூடியது ஹார்ட் அட்டாக்கை கொஞ்சம் குறைக்குது இதுதான் முக்கியமான பெனிஃபிட்ங்க இது போக நிறைய இருக்குது அதுவும் இல்லாமல் இப்போ அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் போய் பார்த்திங்கன்னா ரேட்டு டாப் ரேட்டில் இருக்குதுங்க ஒவ்வொரு பழமே வந்து நானூறுபா ஐநூறுரூபாய்க்குலாம் போயிட்டுருக்கு இந்த பழம் அமேசானில் கூட கொடுக்குறாங்க அதோடய விதைகள் எல்லாமே கொடுக்குறாங்க பட் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ரேட் போயிட்டுருக்கு பட் நம்ம நார்மலாக கொடுக்குறப்ப அவ்வளோ ரேட்டுக்கு நம்ம சேல் பண்ண முடியாது இருந்தாலும் நல்லா உங்களுக்கு ஒரு ரேட் கிடைக்கும் அதாவது ஒரு ரெகுலரான ஒரு ஒரு பத்து மரம் வச்சுருக்கீங்கன்னா சின்னதாக நீங்கள் அதை வச்சு அப்படி இது சேல்ஸ் பண்ணாலும் பண்ணலாம் பட் எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோ நான் முக்கால்வாசி எடுத்து போடுறது வந்து வீட்டு இதுக்கு ரொம்ப பெஸ்ட்டுங்க நல்ல ஒரு சிறப்பான ஒரு பழம் எல்லாத்துக்குமே எல்லா விதத்துலேயுமே ஒரு சக்தி கொடு கொடுக்க கூடிய ஒரு மரம் தான் நான் சொல்லுவேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மெயினாக இந்த வீடியோவில் வந்து நான் வணிகமாக பற்றி போடலை அதாவது வீட்டு தோட்டத்துக்கு அதாவது அதோட பலன்கள் என்ன அப்படின்னே என்னென்னு தெரிஞ்சுக்குவீங்க அப்படிங்கிற மாதிரி தான் போட்டிருக்கேன் இது இதை பற்றி இதுக்கப்புறம் ஏன்னா எனக்கு காய்க்கு அதாவது ஒரு தெளிவான ஒரு இன்னும் அதோடய மார்க்கெட்டிங் பற்றி எனக்கு இன்னும் தெளிவாக தெரியல ஆக்சுவலி தெரியாத சொல்லக்கூடாது இல்லைங்களா இது அதாவது நாங்கள் வீட்டு தேவைக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் இது வரைக்கும் எதுவும் அவுட்டரில் கொடுக்கல நான் வேணால் அதை பற்றி கொஞ்சம் நல்லா டீட்டெயிலாக தெரிஞ்சுட்டு இதே மாதிரி இன்னொரு வீடியோ நான் போடுறேன் அதோடய மார்க்கெட்டிங் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி தான் அடுத்த வீட்டில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ